God's delays are not God's denials. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அது தடுப்பதற்காக அல்ல, அது நம்மை தயார் செய்வதற்காக. சில நேரங்களிலே நாம அவசரப்படுவோம், ஆனால் காரியம் வாய்க்காமல் போய்கொண்டே இருக்கும். திடீரென்று எல்லாமே ஸ்பீட்ல நடக்க ஆரம்பிக்கும். இந்த வருஷத்துல நாம காத்திருந்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா போகிறதுக்கான அறிகுறியை விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார். நாம காத்திருந்தோம், ஆனால் காத்திருந்த பொழுது நாம் எப்படி தயாராக இருந்தோம் என்று சொல்லி ஆதியாகமத்திலே பார்க்கும்போது ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகின்றது. அப்போது சாராள் நகைக்கின்றார். அவள் இருதயத்தை நகைக்கின்றதை பார்த்து ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று வேதம் சொல்லுகிறதை நாம் கேட்கின்றோம், நாம் பார்க்கின்றோம், படிக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம். கர்த்தராலே ஆகாத காரியம் இந்த காலையிலே ஏதாகிலும் இருக்கிறதா? வயது போயிற்று. The world says it is not possible, but for God there is nothing impossible. உலக பிரகாரமாய், சயின்ஸ் பிரகாரமாய் இதெல்லாம் நடக்கவே முடியாதுங்க அப்படின்னு ஆபிரகாமும் சாராளியும் குறித்து எல்லா டாக்டர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கும். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், இது முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சிலுவை காட்சி இயேசு கிறிஸ்துவோடு துற்றி வந்த சீஷர்களை குழப்பிற்று, பயந்து போய்விட்டார்கள். அவங்க நினைச்சதெல்லாம் வேற யூத ராஜா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காட்சியெல்லாம் பார்த்ததுமே அவங்க எல்லாம் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. They were back to the boat. அவங்க மீன் பிடிக்கிற தொழில், அவங்களுடைய பழைய தொழில், பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுகிறார்கள். யோவான் 21:1 அவங்க சொந்த முயற்சியில பேதுரு மற்றும் சுற்றி இருக்கிறவங்க மொத்தம் 7 ஏழுனா மொத்தம் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 அந்த போட்ல போகிறாங்க. ரா முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், மீன் பிடிக்க முடியவில்லை. ஆனா இயேசு அவர்களை தேடி திபரியா கடற்கரையில நின்று கொண்டிருக்கின்றார். அவர் கேட்கிறாரு, பசிக்கிறதை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி. ஆண்டவர் கேட்கின்றதை அவங்க பார்க்கிறாங்க. இல்ல ஆண்டவரே, நாங்கள் நைட்டெல்லாம் வேலை செஞ்சோம், ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே அப்படின்னு. ஒன்றும் கிடைக்கலங்க ஆண்டவர்னு அவங்க புரிஞ்சிக்கல ஃபர்ஸ்ட். ஒன்றும் கிடைக்கலங்க. அப்ப அந்த பக்கமா வலைய போடுங்கன்னு சொல்றார். எந்த இடத்திலே இல்லை என்று சொன்னார்களோ அதே இடத்திலே மாற்றி அவர்கள் வலையை போடும் பொழுது, இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது 153 வகையான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யோசிஃபஸ் என்கின்ற ஒரு ஹிஸ்டோரியன் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த அத்தனை வகை மீன்களும் அவர்களுக்கு அந்த வலையிலே சிக்கி கொண்டது என்று சொல்லி அவங்க எடுத்துட்டு வராங்க. பேதுரு ஓடுகிறார், இயேசுவை பார்க்க போகிறார். திபரியா கடற்கரையில் இயேசு கிறிஸ்து என்ன கேட்டாரோ அதை அவங்களுக்காக செஞ்சு வச்சிருக்காரு. அங்க கிரில்டு ஃபிஷோட காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. ஆண்டவர் சொல்லுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாமதிப்பது சில காரணத்தினால். நீங்க அவசரப்படலாம், ஆனால் நான் தாமதிப்பது உங்களை தயார்படுத்துவதினாலே. தயார்படுத்தும் போது ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகின்ற வாழ்க்கையாய் வாழ்வோம். எல்லா மீன்களும் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. எல்லா மீன்களும் நம்முடைய வலையை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாள் இந்த நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆரம்பிப்போம். God's delays are not God's denials. God morning.